கேசவன் ஐயா கேட்டிருக்கிறாங்க. மா அதாவது மலையம்மன் பெரிய ஆண்டவர் கேசவன் ஐயா சிவகாசியில் பிறந்திருக்கிறாங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும் கேசவன் ஐயா, ஒரு குறையும் வராது. முனீஸ்வரரை குலதெய்வமாக கொண்டிருக்கிற ஆனந்தன் அவர்கள் 43 வயசாவது மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. மனைவி மக்களோடு சகல செல்வத்தோடு நிச்சயமாக அன்பாக இருப்பீர்கள், கவலைப்பட வேணாம். அம்பாளுடைய வாக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்ப்பா, தெய்வ பலமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது, நல்லதே நடக்கும். எந்த விதத்திலையும் தீபா அம்மா 1985 பிறந்திருக்கீங்க பெங்களூரில், முனீஸ்வரனை குலதெய்வமாக கொண்டிருக்கிறீங்க, நல்ல வேலை கிடைக்கும் கண்ணம்மா, நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். நானும் பிரார்த்தனை பண்ணுறேன், என்னுடைய பிரார்த்தனையும் என்னுடைய வாக்கும் உனக்கு பொய்யாகாது. பேச்சையம்மாள், பேச்சியம்மாள் கணேசன் அவர்கள் மும்பையிலிருந்து, இவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது சுடலை அம்மனை, சுடலை அவர்களை குலதெய்வமாக கொண்டிருக்கிறாங்க. குழந்தைகள் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொலப்படாதீங்கப்பா, உங்கள் மனசு போல் குழந்தைகளோட வாழ்க்கை நல்லதாக இருக்கும். நானும் பிரார்த்தனை பண்ணுறேன், குலதெய்வம் நம்மளை கீழே இறக்கி விட்டுறாதுப்பா. கொடிமலர் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க மலேசியாவிலேருந்து, செல்லியம்மனை குலதெய்வமாக கொண்டிருக்கிறாங்க. கடன் இல்லாத வாழ்க்கை எப்போது அமையும், வாழப்போகிறேன். நிச்சயமாக கண்ணம்மா, வாழ்க்கையில் கடன் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லைம்மா, எல்லாருக்கும் ஒரு கடன் இருக்குது. பெற்றவங்களுக்கு நம்ம கடன் அடைக்கணும், கட்டினவங்களுக்கு கடன் அடைக்கணும், பெற்ற பிள்ளைகளுக்கு கடன் அடைக்கணும். கடன்னா எல்லாருக்கும் ஒரு கடன், பொருளாதார கடன் நிச்சயமாக அடையும், மற்ற கடன்லாம் அடைச்சிக்கிட்டே இருக்கணும். பொருளாதார கடன் கண்டிப்பாக அடையும் கொடிமலரம்மா. கால பைரவரை வழிபாடு பண்ணு கண்ணு, நிச்சயமாக நல்ல மாற்றம் டெஃபினெட்லி உண்டு. அடுத்தது நொண்டி கருப்ப சுவாமியை குலதெய்வமாக கொண்டிருக்கிற கருப்ப சுவாமி ஐயா கேட்டிருக்கிறாங்க. ஐடி துறையில் வேலை பார்க்க முயற்சி எடுக்கிறேன், எனக்கு அது சரியாக இருக்குமா, என்னால் நல்ல பதவியில் அமர முடியுமா, அரசு துறை படிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஐடி துறை போங்க கருப்ப சுவாமி ஐயா, உங்களுடைய குலதெய்வமும் நொண்டி கருப்ப சுவாமி அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்காலத்தில் அரசியலில் ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும், அரசியல் ரீதியாக. அதனால் குடும்பத்தில் வந்து ஒரு சமூக சிந்தனையோடு இருங்க, ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நதியா ஐயனார் குலதெய்வத்தோடு கேட்டிருக்கிறாங்க, கிச்சன் கட்ட வேண்டும், ஹவுஸ் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் குருஜி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அன்பு சகோதரியே, கண்டிப்பாக உன்னுடைய எண்ணம் பலிக்குமம்மா, உன்னுடைய கிச்சன் ஒர்க்கெல்லாம் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். 21ஆம் தேதியில் பிறந்திருக்கிற மிதுன ராசி இப்போ வந்து சனியுடைய மாற்றம் உனக்கு யோகத்தை கொடுக்குது. காணி நிலத்தில் கையை வைக்கணுங்கிறது விதி, அதனால் அந்த நில விஷயங்கள் சக்ஸஸ் ஏற்படுத்தும் கண்ணம்மா, கவலைப்பட வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவங்க வந்து கேட்டுக்கிறாங்க, பெருமாளை குலதெய்வமாக கொண்டிருக்கிறாங்க, உங்கள் கெரியர் சினிமா, மை கெரியர் சினிமா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கண்ணம்மா கவலைப்படாது, சௌந்தர்யா நிச்சயமாக தெய்வ அருளால் உன்னுடைய கேரியர், உன்னுடைய லைஃப், நீ எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் நீ வெற்றி பெறுவே. பெருமாளை நிறைய பிரார்த்தனை பண்ணு கண்ணு, அதாவது வெள்ளிக்கிழமையில் சுக்கர குறையில் பெருமாளுக்கு தீபம் போடுற பழக்கத்தை வச்சுக்க கண்ணு, ஒரு பெரிய முன்னேற்றத்தை நிச்சயமாக அந்த அனுகிரகத்தை பெருமாள் கொடுப்பார்ம்மா. மீனா நாராயணன் அவங்க கேட்டிருக்கிறாங்க, சாஸ்தாவை குலதெய்வமாக கொண்டிருக்கிற அவங்க கேட்டிருக்கிறாங்க, அதாவது தொடங்குகிற வரைக்கும் தொழில் மற்றும் டெபாசிட் தொடங்குறது மூலம் நிறைய வருமானம் வர்றதுக்கு வேண்டுகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாயே அபிராமின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த தாயோடைய வாக்கு என்றைக்குமே பொய்யாகாது கண்ணு. அபிராமி அந்தாதி படி கண்ணு, பௌர்ணமி பௌர்ணமி அபிராமி அந்தாதி படி. உனக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் கண்ணு, ஒரு குறையும் வராது, கவலைப்படாத கண்ணு. கார்த்திக் காஞ்சிபுரத்துலேருந்து கேட்டிருக்காங்க, காமாட்சி அனுகிரகம், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, கிடைக்குமா அப்படின்னு கேட்க வேணாம் கார்த்திக், கண்டிப்பாக கிடைக்கும், காமாட்சியை நம்பப்பா. சந்தியாம்மா பௌரமனை குலதெய்வமாக கொண்டு கேட்டிருக்கிறாங்க, நான் குரூப் எக்ஸாமுக்கு படிக்கிறேன், நான் எப்போது விஏஓ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணம்மா திருவாதிர நட்சத்திரம் சனி குரு சாதகம், டிசம்பருக்கு பிறகு உன்னுடைய மாற்றத்தில் நல்ல முயற்சி ஏற்படும், நீ கண்டிப்பாக படி கண்ணு, நீ ஒரு நல்ல அதிகாரியாக விஏஓவாக ஆகி என்னை கண்டிப்பாக பார்ப்ப கண்ணு, நான் உனக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் கண்ணு, நிச்சயமாக நடக்கும். அரசாங்க வேலை கேட்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கு கற்பகம் சகோதரி கேட்டிருக்கிறாங்க, கண்டிப்பாக கற்பகம், அம்பாள் அனுகிரகம், அண்ணாமலைஸ்வரர் அனுகிரகம் உனக்கு கிடைக்கும் கண்ணம்மா, நானும் உனக்காக பிரார்த்தனை பண்ணுறேன், தெய்வ பலம் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். சத்தியமூர்த்தி ஐயா
திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, அதாவது உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய ஹெல்த்து, பீஸ் ஆஃப் மைண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நிச்சயமாக யூஎஸ்ஏல இருக்கீங்க, பேச்சியம்மனுடைய துணை உங்களுக்கு உண்டு. நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மலரும் நினைவுகள் அவ்வப்போது எடுத்துங்க சத்தியமூர்த்தி ஐயா. பழைய விஷயங்களை அதை விட ஒரு சௌக்கியமான விஷயங்கள் எதுவுமே இல்லை. கடந்த காலத்தில் லாஸ்ட் மூமெண்ட் இல்லை, ஃபஸ்ட்டு மூமெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ உள்ள அந்த கட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒரு 22 வயசில் சத்தியமூர்த்தி ஐயா எப்படி இருந்தார் அப்படின்னு இப்போ நினச்சி பாருங்கள். ஒரு 32 வயசில் சத்தியமூர்த்தி ஐயா எப்படி இருந்தார்னு நினச்சி பாருங்கள். அப்போ அப்படியே திரும்பி அதுக்குள்ளேயே உள்ளே வந்துடுவீங்க. அப்புறமா ஒரு முடிவெடுங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபினான்ஷியல்லேருந்து ஹெல்த்துலேருந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். பார்க்கலாங்களா? கண்டிப்பாக நல்லது நடக்கும் சத்தியமூர்த்தி ஐயா. செல்லாண்டி அம்மனை குலதெய்வமாக கொண்டிருக்கிற நித்யா இவங்க கேட்குறாங்க, புனர்பூச நட்சத்திரம், எனக்கு எப்போ சார் பேங்க் ஜாப் கிடைக்கும், மேரேஜ் முன்னாடியே ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கண்ணம்மா, கண்டிப்பாக கல்யாணத்துக்கும் வேலைக்குமே ரெண்டு பிரிவு இருக்குது. வேலையை கிடைச்ச பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நிறைய குழந்தைங்க சொல்கிறதுனால தான் கல்யாண வாழ்க்கை கிடைக்க மாட்டேங்குது. நல்ல கவனிங்க, எது ஃபஸ்ட்டு அமையுதோ அதை அமைச்சு தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு உங்களோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு மேரேஜ், அப்புறமா ஒர்க். ஒர்க்குக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கண்ணம்மா, கண்டிப்பாக உனக்கு ஒர்க்கு. நீ பேங்க்கில் போய் உட்காந்து தீர்வு. காரணம், 12 3 எண்ணில் பிறந்திருக்கிற கண்ணு குருவோடைய ஆதிக்கம், சொல்லி கொடுக்கறது, வாதாடுறது, கணக்கு போடுறது கண்டிப்பாக உனக்கு வந்து சேரும் கண்ணு. அதுவும் ஈரோட்டில் பிறந்திருக்கீங்க, கவலைப்படாதீங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும் கண்ணு. நீ பேங்க் எக்ஸாம் நிச்சயமாக பாஸ் பண்ணுவேன், ஆனால் மேரேஜ் ஃபஸ்ட்டு நடக்கும் கண்ணு. மேரேஜுக்கு ஓகே கொடுத்துரு, ஆனால் சொல்லும் போதே சொல்லிவிடுக்கண்ணே நான் பேங்க்குக்கு வேலைக்கு போவோம், இதுக்கு சம்மதமா அப்படின்னு. சரிங்களா? வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும் கண்ணு. அடுத்தது பாருங்கள், பாப்பா ரெண்டு பேருக்கும் அஷ்டம சனி நடக்குது. ஃபேமிலி ஃபினான்ஷியலில் நல்லா இருந்து இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். எங்கள் கஷ்டத்தில் கவலைப்படாத கண்ணு, கஷ்டம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. பிள்ளைகளை பெற்றாலும் கஷ்டம்தான், பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், பிள்ளைகள் வளர்ந்துட்டாலும் கஷ்டப்படணும். இந்த கஷ்டங்கிறது நம்மளோடய கூட இருக்கும், உடம்பில் இருக்கிற உயிர் மாதிரி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வித கஷ்டம், பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் ஒரு கஷ்டம்தான். அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக யோசிக்கவே வேணாம் கண்ணு. உன் கஷ்டத்துக்கு எல்லாம் உன்னால் தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இந்த தாயோடைய வாக்கு எப்பயுமே இது தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறார் கண்ணு. அதாவது நதீரா, அடுத்தது நதீக்ஷா, இந்த ரெண்டு பேரை பற்றி கவலைப்படாத தெய்வ பிள்ளைகள். இதை இந்த பிள்ளைகளால் கஷ்டம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். சிவேந்திர பெருமாளுடைய அனுகிரகம் நிச்சயமாக அந்த குழந்தைங்களை நல்ல இடத்துக்கு, நல்ல முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக கொண்டு வருவாருமா, கவலைப்படாத. விவியன் பிரியா அப்படிங்கிற சகோதரி கேட்டுக்கிறாங்க, ஸ்ரீலங்கா கொழும்புலேருந்து, எனக்கு நிரந்தரமாக சுயமாக வேலைவாய்ப்பு வேண்டுமையா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஐயனார குலதெய்வமாக கொண்டிருக்கிற கண்ணு, மிருகசீரச நட்சத்திரம், 14ஆம் தேதி பிறந்திருக்கிற, கண்டிப்பாக தெய்வ பலம் இருக்குது. தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூலிமா உள்ளே போயிட்டு அதுக்கு பிறகு தான் கண்ணு உனக்கு நிரந்தர உத்தியோகம் கிடைக்கும். முதல்ல தகவல் தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாகும், அதுக்கு பிறகு தான் நிரந்தர உத்தியோகம் கிடைக்கும். முதல்ல ஒரு இடத்துக்கு போயிடு, அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நீ கண்டிப்பாக போக கண்ணு. எனக்கு தெரிஞ்சு 2027 நம்ம நல்ல ஒரு நீ எதிர்பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கை கொடுங்கண்ணு. காஞ்சிபுரத்தில் வாலாஜிபாத்தில் பிறந்திருக்கிறாங்க கலையரசி. இவங்க என்ன கேட்குறாங்க, மிதுன ராசியில் பிறந்திருக்காங்க, எனக்கு கடன் பிரச்சனை எப்போது அடையும், பணப்பிரச்சனை அப்படின்ட்டு இருக்காங்க. பணம் வந்து பிரச்சனை கிடையாது கண்ணு, பணம் முதல்ல பிரச்சனை கிடையாது. பிரச்சனைன்னே நம்ம இனிமேல் பேசவே வேண்டாம். பணம் எனக்கு நிறையா வேணுங்க, ஆசைப்படுவோம், ஆசைப்படும், பணத்திற்கு ஆசைப்படும், ஆசை நிறையா ஆசைப்படு கண்ணு, நிச்சயமாக நல்லது நடக்கும். அது பிரச்சனையாக பார்த்துடாத கண்ணு, வேண்டாம். ஆனால் அது பணப்பிரச்சனை அப்படிங்கிற சொன்னது பிரச்சனை எடுத்துகிட்டு பணத்தேவை உனக்கு பூர்த்தி ஆகும் கண்ணு. சரியா? நல்லது நடக்கும், வாழ்த்துக்கள். முனீஸ்வரனை குலதெய்வமாக கொண்டிருக்கிறாங்க நதியா விஜயன். அவங்க வந்து, மனசு கஷ்டம், எனக்கு மணி ப்ராப்ளம், ஹஸ்பண்டு கூட சண்டை வருது அப்படிங்கிறாங்க. கஷ்டமான விஷயந்தான், ஹஸ்பண்டு கூட சண்டை வருது, கவலைப்படாதீங்க, புரிந்து நடந்து கொள்ள வேண்டும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதை விட என்ன முக்கியமாக அப்படின்னா, நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம பேச்சை கேட்குறாங்களான்னு பாருங்கள். இல்லைன்னா நம்ம செயலை பண்ணிக்கிட்டே இருப்போம், நிச்சயமாக நம்ம செயல் பண்ணும்போது அவங்களே நம்மள்ட்ட வந்து சேர்ந்துருவாங்க. புரியுதுங்களா? அதனால் டோன்ட் வரி. துர்கா பரமேஸ்வரியை பிரார்த்தனை பண்ணுக்கண்ணு,
நிச்சயமாக உன்னுடைய இல்லற வாழ்க்கையும் சரி பண பிரச்சனைகளும் சரி பரிபூர்ணமாக உனக்கு விலகும் கண்ணு. அதாவது கொப்பாட்டி அம்மனை குலதெய்வமாக கொண்டிருக்கிற பிரகாஷ் ஐயா, நான் எதிர்பார்த்த இடம் எனக்கு அமைய வேண்டும், சொந்த வீடு கட்ட அப்படின்னு கேட்டிருக்காரு. பிரகாஷ் ஐயா, நித்திய கல்யாண பெருமாளை பிரார்த்தனை பண்ணுங்க. எவ்ரி சாட்டர்டே நித்திய கல்யாண பெருமாளை காரைக்காலில் நீங்கள் பிரகாஷ் ஐயா நிச்சயமாக கொப்பாட்டி அம்மனுடைய அனுகிரகத்தில் எதிர்பார்த்த இடம் உங்களுக்கு அமையும். கல்யாண பெருமாள் அனுகிரகத்தை கொடுப்பார், நல்லது நடக்கும். அடுத்தது பாருங்க, அன்பு சகோதரர் எல்லையம்மன் தாயை சரவணன் ஐயா அவர்கள் எல்லையம்மன் தாயை குலதெய்வமாக கொண்டிருக்கிறாங்க திருச்சியிலேருந்து. எனக்கு எப்போது சனி திசை நடக்கிறது, இப்போது சனி திசை நடக்கிறது, இந்த டைம் எனக்கு எப்படி இருக்கும், நான் பிஸ்னஸ் பண்ணணும் ஆசைப்படுறேன், சக்சஸ்ஃபுல்லாக இருக்குமா ஐயா? ரொம்ப சிம்பிள், சனி தசைங்கிறது ஒரு பிளானிங் தசை, நல்ல முன்னேற்றத்திற்கான தசை, 19 வருஷம் இருக்கிற தசை. நம்ம என்ன பண்ணணும்னா, சனி திசையை பொறுத்த வரைக்குமே நான் இதை செய்கிறேன், நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு, பகவானே உன்னோட அனுகிரகத்தில் இதை பண்ணுறப்பா எனக்கு ஏற்படுத்தி கொடு அப்படின்னு பகவான் மேலே பாரத்தை போட்டு சிறு அளவில் பிஸ்னஸ் ஆரம்பிங்க அன்பு சகோதரர் சரவணன் அவர்களே, சக்சஸ் ஆகும். ஆனால் அதை விட்டுட்டு என்னால் தான் இது நடக்குது, என்னால் தான் இது பண்ண முடியும், நான் தான் இதுக்கு ஜாப்து அப்படின்னு மட்டும் சொல்லவே வேணாம், சனி தசை நம்மளை டவுன் ஆக்கிடும். ஃபுல்லாக பகவான் மேலே பாரத்தை, சிவன் மேலே பாரத்தை போடு கண்ணப்பா, சிறு அளவில் நீ பிஸ்னஸ் ஆரம்பி கண்ணப்பா, 100% சரவணனுக்கு சக்சஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் கிடைக்கும் கண்ணப்பா. ராஜேஸ்வரி அம்மா வந்து பெரியாட்சி அம்மனை குலதெய்வமாக கொண்டிருக்கீங்க. ஆமாம், மன உளைச்சல் இல்லாமல் இருக்கணும்னு கேட்டிருக்கீங்க, கவலைப்படாத கண்ணம்மா, மன உளைச்சல்லாம் நிச்சயமாக ஒன்று விட்டு விலகிடும். என்ன கண்ணம்மா, நமக்கு பிடிக்காத சம்பவங்கள் நடக்கிறதுக்குன்னு மன உளைச்சல்ங்கிறோம் இல்லையா? நமக்கு பிடிக்காத சம்பவம், இந்த உலகத்தில் நம்மளை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினச்சோம்னா எப்போ கண்ணு நம்மளை புரிஞ்சுப்பாங்க? யார் புரிஞ்சுப்பாங்க? யாருமே புரிஞ்சிக்க முடியாது. இன்றைக்கி காலையில் ஒருத்தவங்க அப்படி புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குன்னா மறுநாள் வந்து அவங்க புரிஞ்சிக்க முடியாத மாதிரி இருப்பாங்க. அதனால் நமக்குள்ளே சிரமம் தான் கண்ணப்பா வரப்போகுது. அதனால் தயவுசெய்து மன உளைச்சல்ங்கிறது நம்ம மனசுலேயே இருக்குது, யாரை பற்றி நினைக்காத, உன்னை பற்றி ரொம்ப ஆசைப்படு, நிச்சயமாக மன உளைச்சல்லேருந்து வெளியில் வந்துடுவேன், கவலைப்படாத கண்ணம்மா, நல்லது நடக்கும். விமல் ராஜ் சார் கேட்டிருக்காரு, மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு, பச்சை வாழியம்மனை குலதெய்வமாக கொண்டிருக்காரு, உங்களோட லைஃப் அதாவது கவலைப்படாத கண்ணப்பா, குலதெய்வ அனுகிரகத்தில் நல்லது நடக்கும், தெய்வ பலம் இருக்குது, மனசை விட வேண்டாம். சொந்த வீடு தொழில் அமைப்பு எப்போ கிடைக்குன்னு மாதவன் கேட்டிருக்கிறாரு, வன பேச்சு அம்மனை துணையாக கொண்டு தென்காசியிலிருந்து. மாதவன் சார் டோன்ட் ஒரி, மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்க, இப்போதைக்கு பூமிக்கு உரிய நேரம், அதனால் கண்டிப்பாக சொந்த வீடுக்கான வேலைகள் கண்டிப்பாக ஆரம்பிப்பீங்க. ஏதோ ஒரு தரப்பில் யாரோ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு இடத்த வாங்கிக்கே ஆகணும்னு நம்ம தலையில் கட்ட பார்ப்பாங்க, கண்டிப்பாக நடக்கும். அதனால் சொந்த வீட்டுக்கான வேலைகள் நிச்சயமாக நடக்கும் கண்ணப்பா, கவலைப்பட வேண்டாம். குருசாமி அவர்கள் கேட்டிருக்கிறாங்க, 42 வயசு, திருவாதிர நட்சத்திரத்தில், நிரந்தரமாக வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக குருசாமி ஐயா, உங்களுடைய அனுகிரகம் தெய்வ பலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நம்புங்க, நல்லது நடக்கும்ப்பா. மலேசியாவிலிருந்து மலர் கேட்டிருக்கிறாங்க, என்னோட ஆசைன்னு வேண்டுதல், நான் கோடீஸ்வரி ஆகணும். ஆடாடாடா, இது போதும் கண்ணம்மா, மனசில் கோடீஸ்வரியை என்றைக்கு ஆகிடுவேன் கண்ணம்மா? மலரம்மா ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் கோடீஸ்வரர்கள் தான். முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு திருப்தி அடையணும். சாப்பிட்றியாம்மா? நல்லா சாப்பிட்டேன், அது ஒரு கோடீஸ்வர யோகம். தூங்குமா? நல்லா தூங்குறேன், இது கோடீஸ்வர யோகம். நல்லா ஃபேஷியல் பண்ணிக்குமா? இது கோடீஸ்வர யோகம். இப்படியே சிம்பிளாக சிம்பிளாக ஒன்று ஒன்று ஒன்றா நீ பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டின்னா பிடிச்சதெல்லாம் உன் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குமா. ஆனால் அதை விட்டுட்டு என்ன எனக்கு பிடிக்கலை, எனக்கு என்ன இப்படி முகம் இப்படி இருக்குது, நான் எடுக்கிற வேலை சரியில்லை, எனக்கு ஒன்றுமே அமையலை அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கோடீஸ்வரர் ஆகிறது கஷ்டம் கண்ணம்மா. அதனால் இந்த நிமிஷத்துலேருந்து பிடிச்ச மாதிரி இருக்கு கண்ணம்மா, நீ பிடி கோடீஸ்வரி ஆயிட்ட கண்ணம்மா. நிம்மதியே இல்லை சாமி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க லதா சென்னையிலிருந்து. திரௌபதி அம்மனை குலதெய்வமாக கொண்டிருக்கிறீங்க, கண்டிப்பாக கவலைப்படாத கண்ணம்மா. லதா, உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அம்பாள் கண்டிப்பாக கொடுக்குறா, நானும் பிரார்த்தனை பண்ணுறேன், தெய்வ பலம் இருக்குது, டோன்ட் ஒரி. எனக்கு தெரிஞ்சு அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு கண்ணம்மா, நல்லது நடக்கும். அடுத்தது பாருங்கள்,
குமார் அவர்கள் கேட்டிருக்கிறாரு, சிவனை குலதெய்வமாக கொண்டிருக்கிறாரு, நிச்சயமாக தெய்வ பலம் இருக்கு குமார் ஐயா, வாழ்த்துக்கள், நல்லது நடக்கும். கருப்பண்ண சுவாமி, மலையாள கருப்பண்ண சுவாமி என்று பெருமாளை குலதெய்வமாக கொண்டிருக்கிறார். அருண் பிரசாத் கேட்டிருக்கிறாங்க, திருமணம் எப்போது நடக்கும், செய்யலாமா வேண்டாமா? ஏன் கண்ணு, கண்டிப்பாக செல்வம் திருமணம் செய்யலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற இப்போதைக்கு மிதுன ராசிக்கு நல்ல நேரம். அந்த கல்யாண யோகத்தையும் குரு கொடுக்குறாரு. நிச்சயமாக அந்த தை மாதத்துலேருந்து ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு ஏற்படுத்தி அம்பாள் கொடுப்பாப்பா, எந்த விதத்துலையும் கவலைப்பட வேணாம். கற்பகம்மா கேட்டிருக்கிறாங்க, மிருகசிர நட்சத்திரத்தில் படவேடு ரேணுகாம்பாள குலதெய்வமாக கொண்டிருக்க, திருவண்ணாமலையில் பிறந்திருக்காங்க, எனக்கு அரசாங்க வேலை எப்போது கிடைக்கும்? நம்பு கண்ணம்மா, நிச்சயமாக அரசாங்க வேலை உனக்கு அம்பாளோட அனுகிரகத்தில் பரிபூர்ணமாக உனக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரமேஷ்குமார் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்கிறாரு, மிதுன ராசியில் பிறந்திருக்காரு, மதுரகாளியம்மனை குலதெய்வமாக கொண்டிருக்கிறாரு, வாகன விபத்து அடிக்கடி ஏற்படுகிறது, உடல்நலம் சீராக வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், கண்டிப்பாக சீக்கிரம் திருமணம் நடக்கும். வாகன விபத்துகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு கருட பகவானை பிரார்த்தனை பண்ணு கண்ணப்பா. கருடனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு கூகுளில் போயிட்டு கருடனுடைய காயத்ரி மந்திரம் நீ அதை வந்து டெய்லி ஒரு 10 தடவை சொல்லிட்டு புறப்படு, நிச்சயமாக நல்லது நடக்கும் கண்ணப்பா. அதுமாரி பைரவர் நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டு புறப்படு, நிச்சயமாக கருட பகவான் உனக்கு அனுகிரகத்தை கொடுப்பார், பைரவர் உனக்கு அனுகிரகத்தை கொடுப்பார்ப்பா. அடுத்தது அன்பு ஸ்ரீலங்காவிலேருந்து கேட்டிருக்கிறாங்க, அருள்வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சகோதரர் எந்த பேருமே போடலை, இருந்தாலும் வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும், தெய்வ பலம் இருக்குது. அடுத்தது சுதாவேலு அவர்கள் கேட்டிருக்கிறாங்க, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய ட்ரீம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், நிச்சயமாக உங்கள் ட்ரீம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், அதற்கான முயற்சியை நீங்கள் பண்ணுங்கள். பாண்டிச்சேரியில் பிறந்திருக்கீங்க, டெஃபினெட்லி பாண்டிச்சேரியில் இருக்கீங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும், உங்கள் ட்ரீம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அவர் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும், அது மாதிரி வந்து மேல் அதிகாரிகளுக்கும் மேல் இடத்திற்கும் நெருக்கமாக அவ்வப்போது கொண்டு போனார்னா அவருடைய எதிர்காலத்தில் அவருடைய அந்த ட்ரீம் எம்எல்ஏ கனவு கண்டிப்பாக காப்பாற்றப்பட்டு கண்டிப்பாக நடக்கப்படும் கண்ணம்மா. பெருமாள் என் கடனை எப்போது தீர்த்து நிம்மதி கொடுப்பார்னு சந்தியா கேட்டிருக்கிறாங்க. சந்தியாம்மா, பெருமாளை நம்பிட்டல்ல கடனை தீர்த்துருவார். பெருமாள்கிட்டயே நீ கேட்டுட்டீங்கன்னா அவர் எப்படி உனக்கு கேட்காம கொடுக்காமல் இருக்க முடியும்? கண்டிப்பாக பெருமாள் கடனை தீர்த்து கொடுப்பார். முருகன் சார் அவர் பாருங்க, தெய்வ அனுகிரகத்தில் குலதெய்வ அனுகிரகத்தில் அம்மாச்சியரம்மன், நிச்சயமாக உங்களுடைய வேலை சம்பந்தமான எல்லா வெற்றிகளும் குலதெய்வ அனுகிரகத்தில் கிடைக்கும் கண்டிப்பாக. ராமகிருஷ்ணன் சார் கேட்டிருக்கிறாங்க, நிம்மதியான வேலை கிடைக்குமா? இது நான் எப்படி சொல்கிறது, வேலையினாலே நிம்மதி தான், நிம்மதிங்கிறது வேலையில் இருக்காது, செய்கிறதுங்கிறது தான் இருக்கும். நம்ம வேலையை நம்ம பிடிச்ச மாதிரி செஞ்சால் அது நிம்மதி, இல்லைன்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக தான் இருக்கும் இல்லைங்களா. அதனால் நிம்மதியான வேலை கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. பத்ரகாளி அம்மன் குலதெய்வமாக கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும், கவலைப்படாதீங்க, தெய்வ பலம் இருக்குது. முனீஸ்வரரை குலதெய்வமாக கொண்டிருக்கிறாங்க, இன்னும் பேர் இல்லை, ஒன்றும் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் கண்ணப்பா. கிருத்திகா அம்மா கிருஷ்ணகிரியில் பிறந்திருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுடைய லவ்வபிள் பர்சன் நிச்சயமாக உங்களுடைய மேரி டெஃபினெட்லி நடக்கும், வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும், தெய்வ பலம் இருக்குது கண்ணம்மா. அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, தெய்வ பலம் என்றைக்குமே மிதுன ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு, உங்களுடைய ஆசைகளும் பரிபூர்ணமாக நடக்கும். ராஜு சார் அவர் வந்து திருச்சி மாவட்டத்திலேருந்து கேட்டிருக்காரு, அரசு பணி எப்போது அமையும், தொடர்ந்து போராடுறீங்க புரியுது, கண்டிப்பாக அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு இந்த அம்பாள் அகிலாண்டேஸ்வரி உங்களுக்கு கொடுப்பா, சமயபுரத்தா கொடுப்பா, 2024 முடிவுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்தது தெய்வ பலம் பரிபூர்ணமாக உண்டு, உஷா அம்மா கேட்டிருக்கிறாங்க, வீரனார குலதெய்வமாக கொண்டு சனி திசையில் உங்களுக்கு வந்து குட் டைம் வில்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவலைப்படாத கண்ணம்மா, சனி திசையும் குட் டைம் தான், அகலக்கால் வைக்காமல் போகிற போக்குக்கு போகிறது குட் டைம், காலம் போகிற போக்குக்கு நம்ம போகணும் கண்ணம்மா, அப்போ தான் அது ஃபுல் அண்ட் ஃபுல் குட் டைமாக உனக்கு இருக்கும். வாழ்த்துக்கள், தெய்வ பலம் இருக்குது. குமார் அவர்கள் அவங்க கேட்டுக்கிறாங்க,
தொழில் மற்றும் வீடு நிலம் எப்பொழுது அமையும்னு நிச்சயமா மிதுன ராசியில பிறந்திருக்கீங்க. இது ஒரு குட் டைம், 2.5 வருஷத்துல ஒரு வாய்ப்பை நிச்சயமா அம்பாள் உங்களுக்கு கொடுத்தே தீரணும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. தனலட்சுமி அம்மா மயிலாடுதுறையில இருந்து கேட்டிருக்காங்க, என்னுடைய கடன் சுமை குறையணும் அப்படின்னு. கண்டிப்பா கடன் சுமை குறையும் கண்ணம்மா. கால பைரவரை பிரார்த்தனை பண்ணுங்க, எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். டோன்ட் ஓரி, மயிலாடுதுறையில பிறந்திருக்கீங்க. உங்கள் ஊரில் இப்போ மயூரநாதர் கோவில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு, அபயாம்பிகை இல்லையா, அதனால் அம்பாள் நிறைய நல்லதை கொடுப்பா. வாழ்த்துக்கள், அமோகமாக இருக்கணும். தெய்வ பலம் பரிபூர்ணமாக இருக்குது, எந்த கெடுதலும் கிடையாது. பச்சையம்மன குலதெய்வமாக கொண்டிருக்கிற கோட்டீஸ்வரி திருப்பத்தூர்லேருந்து கேட்டிருக்கிறாங்க, அரசு வேலைக்கு தேர்வு எழுதியிருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்குமா? கண்ணம்மா தொடர்ந்து எழுதியிருக்கிற இந்த முயற்சி வெற்றி கிடைக்கும், நானும் உனக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். சிவபாலன் சார், மன அழுத்தம் தீர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான், பகவானை நம்புங்க, பிடிச்ச மாதிரி இருங்க. உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் இருக்கும்போது நல்லா சாப்பிடுங்க, மன அழுத்தம் இருக்கும்போது ஓய்வாக இருங்க, மன அழுத்தம் இருக்கும்போது ஒன்று சிரித்து பேசுங்க. இல்லைன்னா உங்களுக்கு யாரையுமே பிடிக்கல அப்படின்னா தனிமையை விரும்புங்க, ரொம்ப மன அழுத்தத்தை மாற்றி கொடுத்துரும், நிச்சயமாக அது நல்லா நடக்கும். பாண்டிச்சேரியில் பிறந்திருக்கிற அர்ச்சனா கேட்டிருக்கிறீங்க, வேலை இல்லாமல் இருக்கிற தொழில் எப்போது கிடைக்கும் மற்றும் திருமணம்? கண்டிப்பாக கண்ணம்மா நீ கேட்டிருக்கிற நேரம் இப்போதைக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 9-11 இடம் சாதகமாக இருக்கிறதுனால உனக்கான வாய்ப்புகள் இந்த டிசம்பர்லேருந்து நிச்சயமாக நடக்கும் கண்ணம்மா. தெய்வ பலம் இருக்குது. அனுராதா அங்காள பரமேஸ்வரி குலதெய்வமாக கொண்டிருக்கிறாங்க, கணவர் மட்டும் என் உடல் ஆரோக்கியம் சொந்த வீடு நிச்சயமாக நடக்கும் கண்ணம்மா, நிச்சயமாக நடக்கும். சொந்த வீடு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு, கணவருடைய ஆரோக்கியமும் உனக்கு செழிப்பாக அமையும். இதனால் மிதுன ராசிக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல மாற்றம், மகர லக்னத்தில் பிறந்திருக்கிற நல்ல யோகத்தை கண்டிப்பாக அம்பாள் கொடுப்பா கண்ணம்மா, எந்த விதத்திலையும் கெடுதல் கிடையாது. கண்ணன் சார், வீரனை குலதெய்வமாக கொண்டிருக்கிறீங்க, இதுவரை நிரந்தரமாக இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்கிறேன், சிரமமாக இருக்கிறேன்னு உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும், ஒரு புதிய மாற்றத்தை நிச்சயமாக கண்ணன் சார் நீங்கள் நிரந்தரமாக பெறப்போறீங்க, எனக்கு காண்டாக்ட் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள், இது அம்பாளுடைய வாக்கு, கண்டிப்பாக நல்லது நடக்கும். பூங்குழலி அம்மா, நீங்கள் வந்து எப்போது திருமணம் நடக்கும், மன வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க. திருவாதிர நட்சத்திரம் கண்ணம்மா, நீ என்றைக்குமே ஹை கிளாஸ் முன்னேற்றத்துக்கான முதல் படி, எப்பேற்பட்ட விஷயத்தையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கணுன்ற எண்ணம், அதனால் உனக்கு இப்போ திருமணம் நடக்கக்கூடிய நேரம் கண்ணம்மா, நிச்சயமாக நல்லது நடக்கும். தெய்வ பலம் இருக்குது கண்ணம்மா, பரிபூர்ணமாக எந்த கெடுதலும் கிடையாது. இறைவனுடைய அருளால் எல்லாருடைய வளமும் செல்வ வளங்களும் பரிபூர்ணமாக இருக்கணும். கோவிந்தராஜன் சாருக்கு நல்ல மாற்றங்கள், நிச்சயமாக மை டாட்டர், அதாவது 33 வயசாவது ரன்னிங், உங்களுக்கு மேரேஜ் நடக்கணும்னு. கோவிந்தராஜன் சார், உங்கள் பிள்ளைக்கு மட்டுமில்லை எல்லா கல்யாணமாகாத பிள்ளைகளுக்கும் திருமணம் சீக்கிரமாக நடக்க பிரார்த்தனை செய்கிறோம். நிச்சயமாக எல்லாருடைய வளங்களும் செல்வ வளங்களும் கை கூடட்டும், நிறைய லாபங்கள் கிடைக்கும். அம்பாள் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருந்து வெற்றியை கண்டிப்பாக செய்வா, நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். தெய்வ வளம் பரிபூர்ணமாக இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.